அன்பா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க தூரத்துல விலகி இருக்கும்போது கடந்து செல்லும் சின்ன சின்ன தருணங்களை தான் வாழ்க்கையின் சந்தோஷமான நினைவுகளாக நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தொலைபேசியில பேசிட்டு இருக்கும்போது ஒருவர் தூங்கி விடுவார். நடுச்சாமத்தில் கண் விழித்து திடீரென்னு நான் எப்படி தூங்குறேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். அது வரைக்கும் அந்த அழைப்பை துண்டிக்காமல் காத்திருந்த தொடர்பில் இருந்த அந்த தருணங்கள் அழகானது. மனம் விட்டு பேசிட்டே இருந்தா மனசில் உள்ள பாடங்கள் போய்விட்ட பிறகு தன்னை அறியாமலே தூக்கம் வந்துடுன்றதெல்லாம் உண்மைதான். தூக்கம் வருது, நாளைக்கு பேசுறேன் சொல்லிட்டு தொலைபேசியை நிறுத்தி வைத்து விட்ட பிறகும் அவரோடு என்ன பேசினோம் என்ன தூக்கம் வராம அந்த செய்தியை எடுத்து திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்துட்டு இருக்கிறது, தூக்கம் வர வரைக்கும் அதே பார்த்துட்டு இருக்கிற அந்த நினைவுகள் எல்லாம், அந்த தருணங்கள் எல்லாம் உண்மையிலே அழகானது தான். பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ என் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தலையணைக்கு முத்தம் கொடுக்கறதோ கட்டி பிடிக்கிறதோ கற்பனையில் பேசி பேசி நேசிக்கிறதும் ஒரு உண்மையான அழகான தருணங்கள் தான். ஒருவரை மட்டும் அன்போடும் உரிமையோடும் நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி தருணங்கள் எவ்வளவு அழகானதுன்று. இப்போ எனக்கு தூக்கம் வருது, கண் விழிக்க முடியாமல் இருக்குது, நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு தொலைபேசியை நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க நிம்மதியாக தூங்கினா போதும்னு இவங்களும் அவங்கள நினச்சிட்டு தூங்கிடுவாங்க. காலையில் அவங்கள எழும்பினாங்களா, நல்லா தூங்கினாங்களான்னு இவங்க திருப்பி அவங்கள அழைக்கிறதுக்காக தொலைபேசி எடுத்து பார்ப்பாங்க. கண் வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் தூங்க முடியாதுன்னு 12 மணிக்கு குட் நைட் சொல்லிட்டு போனவங்க லாஸ்ட்டு சீன் 4 மணின்னு இருக்கும். உண்மையிலேயே உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு இதை தாங்க முடியாது, மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. உயிரான நினைக்கிறவங்களுக்கு அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. நேசிக்கிறவங்க அன்பாக இருங்க, உண்மையாக இருங்க. தயவு செய்து அன்பாக இருக்கிறத விட உண்மையாக இருங்க. நன்றி.